வணக்கம், நான் சங்கீதா எஸ் அபிஷேக். இன்றைக்கி நம்ம ஃபேஸ்புக்கோட டார்கெட்டிங் பற்றி பேசுவோங்க. ஃபேஸ்புக் டார்கெட்டிங்கில் ரொம்ப காமனாக பண்ணக்கூடிய இந்த மிஸ்டேக்ஸ்னால உங்களுடைய ஆட் காஸ்ட் அப்படின்றது அதிகமாக கிடுகிடு கிடுகிடுன்னு ஏறி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கம்மியாகுது. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே ஆட் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் தான் கேஷ் ஃப்ளோ அப்படின்றது நடக்கும். ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் விஷயங்கள்லாம் நீங்க உங்களோட டார்கெட்டிங்ல அடாப்ட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. நம்பர் ஒன், யூஸ் ப்ராட் டார்கெட்டிங். ஃபேஸ்புக்கில் நீங்கள் டார்கெட் பண்ணும்போது டீப்பராக டார்கெட் பண்ணும் இல்லையா, அதுக்காக தான் டார்கெட்டிங்னே கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தவறுங்க. நிறைய பேர் ரொம்ப நேரோவாக டீப்பராக டார்கெட் பண்ணணும் அப்படின்ற பேரில் எக்கச்சக்கமான விஷயங்களில் டீட்டெயில் டார்கெட்டிங் ஆப்ஷனில் கொடுக்குறீங்க. லெட்டஸ்டே இந்த நியூ ஆடியன்ஸில் போயிட்டு இப்போது நான் கஸ்டம் ஆடியன்ஸை எடுத்து விட்டுருச்சு. ஸோ இங்கே இந்தியா, ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இங்கே டீட்டெயில் டார்கெட்டிங் அப்படின்ற ஆப்ஷனில் எக்கச்சக்கமான சஜஷன்ஸ் கொடுக்கும். அதில் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணும்போது இதுவே ரொம்ப லாங்கான இடம் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. பட் ஆனால் இது தேவையே கிடையாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியறதை விட ஃபேஸ்புக்கு தான் அதிகமாக தெரியும். இதை நம்ம ஒத்துக்க தாங்க வேணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், எந்த மாதிரியான பொருட்களை பார்த்த உடனே கிளிக் பண்ணுறோம், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, எது நம்மளுக்கு பிடிக்கும், என்ன விஷயங்களை இப்போ வாங்குறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே ஃபேஸ்புக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேஸ்புக்னால இப்போ ஒரு ஆடை சரியாக லேர்ன் பண்ணி எது அவங்களுடைய, எது நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றத போய் ரீச் பண்ணுறது அப்படின்றது ஈஸிங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை ப்ராடாக விட்டுடுறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். இது நான் சும்மா சொல்லலை. ஏன்னா நிறைய விஷயத்தில் நாங்களே இதை ப்ராக்டிஸ் பண்ணி இது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல இருக்க லொக்கேஷன் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுங்கள். ஏஜ் அண்ட் ஜெண்டர் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுங்கள். ஏன்னா சில ப்ராடக்ட் விமன் ஸ்பெசிஃபிக்காகவும் மென் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்த டீட்டெயில் டார்கெட்டிங்கை எந்த அளவுக்கு ப்ராடாக வச்சுக்க முடியுமோ, அதாவது சில விஷயங்களை மட்டும் வச்சு எந்த அளவுக்கு ப்ராடாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு ப்ராடாக வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆட் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் இதை நேரோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மட்டும் வந்து என்னுடைய ஆடியன்ஸை தேடு அப்படின்னும் போது ஃபேஸ்புக் இது கஷ்டமாக தான் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அதை தேவையில்லாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. அதனால உங்களுடைய ஆட் காஸ்ட் அப்படின்றது அதிகமாக ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யூ பெட்டர் அவாய்ட் இட்டுங்க. நம்பர் டூ, கஸ்டம் ஆடியன்ஸ். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் உங்ககிட்ட இருக்க கஸ்டமர் லிஸ்ட் இருந்தால் கூட பரவாயில்ல. சி ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கடையில் வந்து வாங்குபவர்களிடமிருந்து கட்டாயமாக அவங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த கஸ்டமர் லிஸ்ட்டை உங்களால் கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்ற பேரில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி அவங்களுக்கு மட்டுமே நீங்கள் ஆட் ரன் பண்ணக்கூடும். லெட்டஸ்டே பல வருடங்கள் ஆகவே நீங்க ஆஃப்லைன்ல தான் இருக்கீங்க, இப்போ ஆன்லைன் வரீங்க அப்படின்னும் போது இவங்களுடைய டேட்டாவை அப்லோட் பண்ணி அதுக்கப்புறமா ஆட் ரன் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் அப்படின்றது இமீடியட்டா இருக்கிறத நீங்க பாப்பீங்க. ஏன்னா நீங்க யாரு என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ உங்களுக்கு ரியாக்ட் பண்றது ஈஸியா இருக்கும். உங்ககிட்ட இருந்து ஒரு தடவை வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன்ல வாங்குறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய கஸ்டம் ஆடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ வில் யூஸ் வென் யூ கம் ஃபர்ஸ்ட் ஆன்லைன். ஸோ இதன் மூலியமாகவும் உங்களுடைய ஆட் காஸ்ட் பல மடங்கு குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க. நியூர் ஆடியன்ஸை விட கஸ்டம் ஆடியன்ஸ் பெட்டராக இருக்கும். எந்தெந்த மாதிரியான கஸ்டம் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெப்சைட் டேட்டா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக இருக்காங்க, வெப்சைட்டில் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் டேட்டாவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் வெப்சைட்டை கனெக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டேட்டா அதுலேருந்து எடுத்துக்கும். ஆப் ஆக்டிவிட்டி, கேட்டலாக், கஸ்டமர் லிஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோஸை அதிகமாக பார்க்குறவங்க, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட எங்கேஜ் பண்ணுறவங்க, இது மாதிரி பல விஷயங்களை நீங்கள் வந்து கஸ்டம் ஆடியன்ஸில் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறமா லெட்டர் சே தட் நான் என்னோடய வெப்சைட்க்கு வரவங்க அப்படின்றத பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வெப்சைட் விசிட்டர்ஸ் இந்த லாஸ்ட் 30 டேஸ் அப்படின்னு பார்த்துக்கிறேன். இதை வந்து 30 டேஸ் விசிட்டர்ஸ்
ஃபில்டர்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ கிரியேட் ஆடியன்ஸ் வேணும்னா இதை டிஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம். கிரியேட் ஆடியன்ஸ்னு கொடுத்ததுக்கப்புறமா எடுத்த உடனே லுக்கலைக் ஆடியன்ஸ் கேட்கும். ஸோ நாங்கள் கஸ்டம் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரன் பண்ண வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது லுக்கலைக் ஆடியன்ஸ். இந்த லுக்கலைக் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். லுக்கலைக் ஆடியன்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணியாச்சு, இப்போது எனக்கு இந்த ஆடியன்ஸோட லுக்கலைக் ஆடியன்ஸ் இந்தியாவில் 1% அப்படின்னா 5.5 மில்லியன் வராங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸே 10% லுக்கலைக் ஆடியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா 55 மில்லியன் பேர் வராங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஆடியன்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. லுக்கலைக் ஆடியன்ஸ் ஏன் கிரியேட் பண்ணுறோம், லெட்ஸே லுக்கலைக் ஆடியன்ஸ்னா என்ன, நம்மளுடைய ஆடியன்ஸ் மாதிரியே இருக்கக்கூடியவர்களை தான் நீங்கள் லுக்கலைக் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம். இது ஃபேஸ்புக் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, இதில் இவங்களுக்கெல்லாம் காமன் பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும். இவங்க எல்லாமே டாக்டர்ஸா, இல்லை இவங்க எல்லாமே ஒரு பர்டிகுலர் யூனோ டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வாங்கக்கூடியவர்களா, இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கா, இவங்க இந்த மாதிரியான டிவைசஸ் தான் யூஸ் பண்றாங்களா, இவங்க இவ்வளவு நேரம் ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்றாங்களா அப்படின்றத பொறுத்து உங்களுடைய லுக்கலைக் ஆடியன்ஸ் கணிக்கப்படுறாங்க. அப்படின்னும் போது 1% அப்படின்னும் போது உங்களுடைய ஆடியன்ஸ் மாதிரியே மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க. பட் நீங்க 10% அப்படின்னு போகும்போது ரொம்ப ரொம்ப பார்ட் ஆயிரும். ஸோ அதன் மூலமா உங்களுக்கு ரிலவன்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ லுக்கலைக் ஆடியன்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு நேரவா வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேரவா வைங்க. இங்க லுக்கலைக் ஆடியன்ஸஸ் ரொம்ப கம்மியா இருந்தா மட்டுமே 2% 3% அப்படின்னு போங்க. இல்லாட்டி அதிகமாக நீங்கள் இவங்களுக்கு ஆட் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணும் போது மட்டும்தான் இந்த லுக்கலைக் ஆடியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இல்லாத பட்சத்தில் 1% அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அதுவே நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ். நீங்கள் இப்போ ஆடியன்ஸை பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்னும் போது ஏன் அப்ஜெக்டிவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் அவேர்னஸ்லேருந்து கீழே சேல்ஸ் வரைக்கும் இருக்குது. யூஸ்வலாக வந்து அவேர்னஸ், அதுக்கப்புறமா டிராஃபிக், அதுக்கப்புறமா லீட்ஸு, இப்படிலாம் போயிட்டு அதுக்கப்புறமா தான் சேல்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் மார்க்கெட்டிங் ஃபனலும் கூட. ஆனால் இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஃபேஸ்புக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்மளோட ஆடியன்ஸை பற்றி தெரியும் அப்படின்னும் போது சேல்ஸ் அப்படின்றத டைரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா இட் வில் டேக் யூ டு த ரைட் பீப்புள். யார் யாரெல்லாம் சேல்ஸ் அப்படின்றதுக்கு இமீடியட்டாக வந்து வாங்கக்கூடிய யூனோ நீடு இருக்கவங்க யார் யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் இதெல்லாம் போய் காமிக்கும். அப்படி இருக்கும்போது சரியான வாங்கக்கூடிய திறன் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது காமிக்கணும் போது நம்மளுடைய ஆட் பட்ஜெட் அப்படின்றது வேஸ்ட் ஆகாது. கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலுமே ஸ்டில் நம்மளால் சீக்கிரமாக கன்வர்ஷன் அப்படின்றத பார்க்க முடியும், கேஷ் ஃப்ளோ அப்படின்றது உள்ள வரும். ஸோ அதனால் இஃப் யுவர் ப்ராடக்ட் இஸ் ஆஃப் வெரி லெஸ் வேல்யூ, லெட்ஸ் சே 500, 600 இல்லை 1000 இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் சேல்ஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்றத சூஸ் பண்ணிடுறது அப்படின்றது நல்லதுங்க. நம்பர் 5 இஸ் ஆட் கிரியேட்டிவ்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஆடியன்ஸ் பட் இன்டைரக்ட்லி. அது என்ன அப்படின்னா உங்களோட ஆட் கிரியேட்டிவ்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற வீடியோக்கள், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோகிராஃப்ஸ், இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அண்ட் வீடியோஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து தான் எந்த மாதிரியான ஆடியன்ஸ் அட்ராக்ட் ஆகுறாங்களோ அதே மாதிரியான ஆடியன்ஸ்க்கு இந்த ஆட்ஸ் அதிகமாக போய் சேரும். ஸோ எஃபெக்டிவான ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் எஃபெக்டிவான வீடியோஸ் உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட பெனிஃபிட்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஆடியன்ஸை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரைட் ஆடியன்ஸை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. சரியாக இல்லாமல் உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத ஆடியன்ஸை டெஃபினட்டாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அதனால் கரெக்டான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் 5 விஷயங்கள் பற்றி சொல்லியிருக்கேன். 1, ப்ராடர் டார்கெட்டிங். 2, கஸ்டம் ஆடியன்ஸ். 3, லுக்கலைக் ஆடியன்ஸ். 4, உங்களுடைய அப்ஜெக்டிவ். 5, அப்படின்றது உங்களோட கிரியேட்டிவ். இதை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுடைய ஆட் காஸ்ட் கம்மியாகி ரெவென்யூ ஜாஸ்தி ஆகிறதையும் இது ஷார்ட்டர் பீரியடில் நடக்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன டாபிக்ஸ்லாம் நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சைனிங் ஆஃப் சங்கீதா அபிஷேக். தேங்க்யூ.